பார்க்காம அல்லது வேற காரியங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்காம ஓய்வு நாள் என்பது முக்கியம். அதில் வேற என்ன வேலை இருக்கு? ஆண்டவருக்கு அடுத்த வேலைகளை கவனிக்கிறதுக்காக அந்த நாள் ஆண்டவர் போயிருக்காரு. சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கும்போது வாழ்நாள் முழுதுமே தினமும் நம்ம இதை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமா காரியங்களை விளங்கி செஞ்சுட்டு போகிறதா நல்லது. ஏதாவது இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஆறு நாளும் நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்து நம்ம காரியங்களை நடத்திட்டு ஒரு நாள் ஆண்டவருக்காக செலவிட்டு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் மனப்பூர்வமாக தெரிஞ்சு வச்சுருக்கனால இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி இந்த நல்ல ஒரு இடம் நமக்கு அமைப்பாக இந்த நாள் முழுவதும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கிடைத்தது ஒரு சந்தோஷம். இது மாதிரி நிரந்தரமாக ஒரு காரியம் இருந்தால் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 10-100 பேர் நம்ம சபையில் வந்து போகிற நேரத்தில் அதையும் ஒரு கண்ணோட்டமாக நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணணும். எப்படியாவது எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்து அதில் நாங்கள் எப்போ ஒன்றாலும் கதவை திறந்து ஆட்களை கூப்பிட்டோம் வச்சோம் ஜெபம் பண்ணோன்ற இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும்னு சொல்லி யோசித்து பார்த்து ஆண்டவர் ஏதாவது முக்கியமான விலங்குகளை நம்ம ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னால் அன்றைக்கி வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நமக்குன்னு ஒரு இடம் வேணும். அதுக்காக நாங்கள் இந்த ஒரு 50 யூரோ வச்சுருக்கோம், 100 யூரோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை குறித்து அதை போட்டு நிறைய பணக்கணக்குகள் மற்ற காரியங்கள்லாம் கவனிக்கிறவங்க அதை பத்திரப்படுத்தி குறித்து வச்சு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்காவது ஆண்டவர் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி செஞ்சால் தான் அது நடக்கும். இல்லை என்றைக்காவது நாளைக்கு நடக்கும் நடக்கணுன்ட்டே இருந்தால் அது நடக்காது. யாரோ ஒருத்தர் செய்வாங்க செய்வாங்கன்றதாலும் நடக்காது. அதனால் இது எல்லாருமே ஒரு கவனம் செலுத்தி அதுக்குன்னு ஒரு இடத்தினைக்கு வச்சு ஒரு ஆனிவர்சரி வருது அல்லது ஒரு பிறந்தநாள் வருது அது ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சோம். ஆண்டவர் எங்களுக்கு வாக்கி செஞ்சார். அதனால் எங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கிறதுக்காக நாங்கள் இதை பொருத்தரப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு போட்டு வச்சு பல புள்ளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொடுக்குறவங்களையும் ஆசீர்வதிப்பார், கொடுத்ததுனாலே பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஊழியம் செய்கிற நாங்கள் அதை சேர்த்து வச்சு பார்த்து அன்றைக்காவது நாளைக்கு ஆண்டவரே ஒரு இடம் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக பிரயாசப்படணும். இதுக்காக இங்கே ஊழியங்க நடத்துகிறவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசையும் 60 ஆண்டு நிறைவேற்றி போட்டுப்பாருங்க நான் நம்புகிறேன். சரி, போன வாரம் நம்ம தீர்க்க தரிசனத்தை பற்றி ஆரம்பித்தோம். தீர்க்க தரிசனம்னு என்ன, அது தீர்க்க தரிசனம் யார், என்னென்ன மாதிரி தீர்க்க தரிசிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா நம்ம கேட்டு வரும்போது இந்த காரியங்கள் இவ்வளோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு தகுந்தபடி சும்மா ஏதோ தீர்க்க தரிசனாங்க தீர்க்க தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி உள்ள காரியங்கள் இல்லை, இவ்வளோ விவரங்கள் தெரிய வேண்டியிருக்குது. இதை வச்சு தான் ஆண்டவர் வந்து நமக்கு முக்கியமான காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது பைபிள் எவ்வளவுக்கு ஆர்வமாக படிக்கிறோமோ அதை விட 2 மடங்காவது ஆர்வமாக இப்போ தீர்க்கதரிசியம் தீர்க்கதரிசியான காரியங்களையும் தீர்க்க தரிசனத்தையும் பற்றி படிக்கணும் அப்படின்றது ஒரு தீர்மானமாக நமக்கு வருது. தீர்மானமாக வர விதத்தில் 2 முக்கியமான புத்தகங்களை ஆண்டவர் பைபிளில் வச்சுருக்காரு. ஒன்று பழைய பாட்டில் இருக்கு, இன்னொன்று புதிய பாட்டில் இருக்குது. பழைய பாட்டில் இருக்கிற புஸ்தகத்துக்கு பேர் வந்து தானியல், புதிய பாட்டில் இருக்கிற புஸ்தகத்துக்கு வந்து வெளிப்படுத்தல். அந்த 2 புஸ்தகத்துலேயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் பார்த்தா அதனுடைய ரகசியங்களை சரியாக பார்த்து எப்படி அதை படிக்கணுமோ படித்து சில சமயங்களில் நான் பார்த்துருக்கேன், சில இடத்துக்கு போயிருக்கேன், அங்கே வந்து தீர்க்க தரிசனம் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி தீர்க்க தரிசனத்தில் எனக்கு ரொம்ப பெரியவன்ட்டு அங்கே போய் உட்காந்தோம்னா பைபிளை திறந்து ஒரு இதை வாசித்துருக்காங்க, பைபிள் மூடி கண்ணை மூடிக்கிட்டு தீர்க்க தரிசன விளக்கங்களும் மற்ற காரியங்களும் கொடுத்து அங்கே உள்ளே வரும்போது என்ன குழப்பத்தோடு வந்தோமோ அதை விட கூட கொஞ்சம் குழப்பத்தோடு வெளியே போகிற மாதிரி
திருக்க தரிசன விளக்கங்கள் அதெல்லாம் மனித கிடக்கக்கூடிய உலகத்தில் இருக்கும். அதனால் நான் பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பைபிள் படிச்சுட்டு வரும்போது சபையில் வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களோ பெரியவங்களோ கொஞ்சம் அப்பப்போதான் புதுசாக வந்திருக்காங்கன்னாலும் அவங்க இது எப்படி படிக்க நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அது படிக்கிறது அப்படி இப்படி நல்லா முன்னேற்றம் வரும் அப்படின்றது படித்து கொடுத்துட்டா அப்புறம் என்ன காரியத்தை எப்படி பார்த்தாலும் அது நல்லா அது வந்துகிட்டே இருக்கும், தரந்துகிட்டே இருக்கும், அதை வந்து வழி காட்டி கொடுக்குறது. அப்போது திருக்க தரிசனம்னா என்ன, அது எப்படி யாரோ வழி நடத்துகிறாரு, என்ன முறையை கையாளுறாரு, ஏன் கையாளுறாரு, அது கையாளுறது எப்படி வந்திருக்கு பாருங்கள், அது இங்கே தொடங்கி எப்படி இப்படி வந்து எல்லா இடத்துல கொடுத்து முடிச்சிருக்கு. இல்லைன்னா போன வாரம் நம்ம படித்தோம், அதை மறுபடியும் திருப்பி சொல்லிட்டு இருந்தால் இந்த நாளில் சொல்ல வேண்டிய காரியத்துக்கு நேரம் இருக்காது. அதில் தானியலில் ஒரு 4-5 அதிகாரம் முக்கியமாக 2 அதிகாரம், 7 அதிகாரம், 8, 9 ஒரு 2, 7, 8, 9, 4 அது மாதிரி வெளிப்படுத்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லா அதிகாரமும் நல்லா ரொம்ப நல்ல அதிகாரம் இருக்குது. அதில் 10, 12, 14 இதுக்கிடையில் 2 விட்டுட்டேன், என்ன 10க்கு பிறகு 11 விட்டேன், 12க்கு பிறகு 13 விட்டேன். அப்போ 10, 11, 12, 13, 14 இது ஒரு கோர்வை. இதை படித்த உடனே அதுக்கு பிறகு 16, 17, 18 ஒன்று விளைஞ்சிடும், நல்லா விளைஞ்சிடும். அது பிறகு அது 20க்கு போகும்போது அதனுடைய காரியங்கள் கொஞ்சம் கூடுதலாக தெரிய வரும். நான் ஒவ்வொன்றையும் படித்தா ரொம்ப நல்லது. ஆனால் நான் இன்றைக்கி நம்ம தீர்மானித்து வரும்போது நான் ஜோ பண்ணி யோசித்ததில் இன்றைக்கி நம்ம அந்த தானியலுக்கு சம்மந்தப்பட்ட 2-3 காரியங்களை நான் உங்களுக்கு குடும்பமான அளவுக்கு சொல்லிட்டான். அப்புறம் அந்த தானியலை எப்படி படிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சிடும். நாளைக்கு இந்த வெளிப்படுத்தலில் இந்த முக்கியமான காரியம் என்னன்றது லேசாக சொல்லிட்டா அடிப்படையாக நம்ம அதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பிறகு கூடுதலாக நம்ம அதை படிக்க படிக்க சொல்ல சொல்ல அது சரியாக வந்துடும். அதுக்கு தான் இந்த புத்தகங்கள் இருக்குது, அதுக்கு தான் பாடங்கள் இருக்குது, ஒவ்வொரு அதிகாரம் எதையும் படிக்கிறதுக்குள்ள காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் இப்படி யாராவது ஒருத்தர் வந்து அதை ஆரம்பித்து சொல்லிவிட்டால் பிறகு நீங்கள் மீத காரியங்களை படிக்கும்போது நல்லா வந்துடும். நான் அங்கே அன்றைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ சகோதரி அங்கே வந்திருந்தாங்க, அவங்க யாருமே ஒரு போதவரை யாரும் போய் பார்த்ததில்ல, சந்தித்ததில்ல. ஆனால் அவங்க பார்த்துட்டு படிச்சுட்டு அவங்க இருந்து எனக்கு சொல்கிற மாதிரி சில காரியங்கள் அன்றைக்கி நாங்கள் பேசிட்டு போது நான் சில நல்லா ஊறி கிடைக்கிற விசுவாசிகள் கூட அந்த மாதிரி சில காரியங்கள் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்தமாக சொல்கிறாங்க, இப்பொழுது புரிகின்றதா அப்படின்னு ஒரு புஸ்தகம் படித்தேன், அதில் எல்லாம் இருக்குது. இதில் சபையில் பறந்து வளர்ந்த வேலை படிச்சிருக்கீங்களா அந்த புஸ்தகத்தை? ம், எட்டி பத்துக்கு போட்டோம் என்ன. அப்போது அது நல்ல புஸ்தகம்தான். சரி, அது மாதிரி இன்னும் எத்தனை நல்ல நல்ல இதுகள் இருக்குது, அதில் விளக்கம் உரைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பார்த்து படித்தா நல்லாயிருக்கும். சரி, அப்போ அது மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் காரி தானியலில் 7 அதிகாரத்தில் அதில் முதல் வசனத்தை வச தானியல் 7 சரி, இங்க வந்து யாருக்கு சொப்பனம் கிடைக்குது, யாருக்கு சொப்பனம் கிடைக்குது, தானியல் கிடைக்குது. தானியல் புத்தகத்தை படித்தவங்க கண்டிப்பாக உத்தரவு சொல்லலாம், படிக்காதவங்க கூட ஒரு நாள் தெரிஞ்சாலும் தெரியலாம். தானியல் 2 அதிகாரத்தில் ஒருத்தர் சொப்பனம் கண்டார், அது யாரு? நேபாத்தேச்சர். நல்ல வார்த்தை, வித்தியாசம் தெரியணும். 2 அதிகாரத்தில் ஒருத்தர் சொப்பனம், அது யார் கண்டது? நேபாத்தேச்சர் கண்டார். அதுக்கு வழக்கம் தெரியல, அது யார் வழக்கம் சொன்னது? தானியல் சொன்னார், சரியா? அப்போ இங்கே யார் சொப்பனம் கண்டது? தானியல் சொன்னார் சொப்பனம் கண்டார். அப்போ இவருக்கு யார் வழக்கம் சொல்கிறது? காபியல் சொல்கிறார், சரிங்களா? அப்போது யார் யாருக்கு ஆண்டவர் சொல்லணுன்றது ஒன்று இருக்குது, யார் யாரை கொண்டு வழக்கணுன்றது இன்னொன்று இருக்குது. அது யாரை வச்சு வழக்குவார், யாரை வச்சு சொல்லுவார், இந்த ஆண்டவருக்கு அது பெரிய காரியம் இல்லை, ஆனால் ஆச்சரியமாக செய்வார். சரி, இப்போது நான் அந்த 7 அதிகாரத்தில் வந்து தானியல் அதை எழுதி வச்சாராம், அதை விரித்து சொன்னாராம், என்ன சொன்னார்ன்றதுக்கு அவர் என்ன சொப்பனம் கேட்டார்ன்னு அதில் வாசிக்கும்.
தானியல் சொத்திரத்துல என்ன கண்டாரு வாசிங்க யாராவது. அப்பொழுது அந்த சமுத்திரத்திலிருந்து நாலு வெவ்வேறு ரூபம் உள்ள மிருகங்கள் எழுப்பின அப்படின்னு போட்டு சரி நிறுத்திக்குவோம். இப்போ மூணு காரியம் தானியல் பார்க்கிறார். என்ன நடக்குது ஒன்று, என்ன நடக்குது, என்ன நடக்குது சொல்லுங்க. இதுதான் வாஸ்தவம். பெரிய காற்று நாலு காற்றுகள் அடிச்சு புயல் அடிச்சிச்சு, பெருங்காற்று அடிச்சிச்சு, எங்க அடிச்சிச்சு, சமுத்திரத்தை அடிச்சிச்சு. அதுல இருந்து என்ன வந்துச்சு, நாலு பேர் ரூம் உள்ள மிருகம் வந்துச்சு. சரி அது ஒரு தடவை சொல்லிட்டோம், இன்னொரு தடவை கேட்டேன்னா இன்னொரு தடவை சொல்லுவீங்க, ஒரு பத்து தடவை கேட்டேன்னா பத்து தடவை சொல்லுவீங்க, நூறு தடவை கேட்டா நூறு தடவை சொல்லுவீங்க. என்ன அடிச்சிச்சு, காத்து அடிச்சிச்சு, எங்க அடிச்சிச்சு, சமுத்திரம் அடிச்சிச்சு, என்ன வந்துச்சு, இது என்ன? அப்போ இதுதான் நான் சொன்னது, கண்ணை மூடி வச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு கண்ணை மூடிட்டு அது என்ன இருக்கும் அப்படி இப்படினா அது நல்லா வரும், நல்லா வரும், அப்படி படிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணுமா, அது படிச்ச உடனே என்னமா சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். பாண்டவ சொல்லியிருக்காரு இதுக்கு ஒரு சாவி இருக்கு, இந்த மாதிரி இந்த காற்று அடிச்சிச்சு, சமுத்திரத்தை அடிச்சிச்சு, அங்கேருந்து நாலு பெரிய மிருகங்கள் வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, வனத்தில் அடையாளம் இருக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி தானியல் இருந்தால் வெளிப்படுத்தல் தான் ரொம்ப இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாவி கொடுத்துருக்காரு. இந்த சாவியை முதல்ல நீங்கள் கையில் வச்சுக்கிடணும், அப்போ தான் இதுக்கு தலைகால் புரியும், இல்லைன்னா தலைகால் புரியாது. தலைகால் புரியுதுன்னா அப்புறம் என்னன்னு எதுவுமே ஒன்றும் வளர்க்காது. அதனால் ஒரு தருவங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன தருவங்கள் அப்படின்னா ரெண்டு பேர்களும் ஒரு வாசனை இருக்குது, வாசனை ரெண்டு பேர் ஒன்னாம் அதிகாரம் 20வது வசனம், ரெண்டு பேர் 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறியீர்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து அதனால அந்த வார்த்தையில் விட்டுறக்கூடாது, எதுவும் விட்டுறக்கூடாது, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. அது வரையும் வாசல் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று என்று முத முதல் மனசில் வைக்க வேண்டியது. ரெண்டாவது இல்லை, கடைசி கடைசின்னு இல்லை, முத முதல் தானியல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள அடையாளங்கள் காரியங்கள் எல்லாம் நீங்கள் விளங்கி விடணும் அப்படின்னு நினச்சா முத முதல் தெரிய வேண்டிய காரியம்னா எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம், சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது அப்படின்னா என்ன அர்த்தம், பார்த்த மாதிரியே கிடையாது, பார்த்த மாதிரியே கிடையாது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலாட்டம், அதுக்கு மேல அர்த்தம் இருக்கு, ஏன் சரியா சொன்னாங்க மேல அர்த்தம் இருக்கு. அப்போ என்ன அடிக்குது, பெரும் காற்று அடிக்குது. அப்ப காற்றுனா என்ன இல்லை, என்ன கிடையாது, காத்து கிடையாது, அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. சரி இன்னொரு பொருள் இருக்கு, அது என்ன பொருள்ன்றத பிறகு கேட்போம். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அது காற்றுனா காற்று இல்லை, இன்னொரு காரியம் இருக்கு, அது என்னன்னு பிறகு பார்த்துக்குவோம். சமுத்திரத்தில் அடிச்சிச்சு அப்படின்னா சமுத்திரம்னா என்ன இல்லை, அடிக்குது. நம்ம காற்றெல்லாம் சாதாரணமாக எங்கே தான் அடிக்குது, அதில் அடிக்குது, சமுத்திரத்தில் அடிக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இதில் அர்த்தம் தெரியுது, சமுத்திரம்னா என்ன இல்லை, சமுத்திரம் இல்லை, சமுத்திரம்னா வேற ஒரு அர்த்தம் இருக்குது, அது வேற அர்த்தம் என்னென்னு பார்ப்போம். பிறகு அங்கிருந்து என்ன செஞ்சான், நாலு மிருகம் வந்துச்சு, மிருகம்னா என்ன இல்லை, மிருகம்னது மிருகம் கிடையாது, மிருகம்னு எல்லாம் தெரியும் இல்லை, அதுக்கு வேற அர்த்தம் இருக்குது. இப்போ மூணு காரியம் பார்த்தோம், மூணு காரியம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும், என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ என்னன்றது என்ன செய்யணும் கண்டுபிடிக்கும்.
சரி, சமுத்திரம்னா என்ன? ஜனக்கூட்டமா? ஓ, மக்கள் பெரிய திரள் கூட்டம். எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க. வெளிப்படத்துல இருக்கு. எங்க இருக்கு? நல்லவேளை அம்மா வெளிப்படத்துல சொன்னாங்க. நான் சில இடத்துல கேட்டிருக்கேன், அவங்க சொல்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பைபிள்ல இருக்குமா? பைபிள் தான் இருக்கு. பைபிள் எங்க இருக்குன்னு கேட்பேன். அவன் பைபிள் எங்க இருக்கா? வெளிப்படத்துல இருக்குமாங்க. வெளிப்படத்துலாம் வெளிப்படத்துல எங்க இருக்குது? பதினேழு பதினஞ்சா? ஆமா, பதினேழு பதினஞ்சு வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைகளுமா? சரி, அப்போ அந்த தண்ணி சமுத்திரம் நிறைய தண்ணி அப்படின்னு சொன்னா, சுய தோற்றமான பொருளை உடையதா இராது அப்படின்றத முத முதன் மனசுல வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு வேறொரு பொருள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சு அது என்ன பொருள்னு தேடணும்னா, அங்க நம்ம சுய விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை, இன்னொருத்தர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கிறாரு, அந்த தேசிய உட்கார்ந்து இருந்த தண்ணீரை நீங்க பார்த்தாயே, அது என்னது? திரள் கூட்டம் ஜனத்தை குறித்ததாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஜன கூட்டத்தின் மத்தியில என்ன அடிச்சிச்சு? காத்து. என்ன அர்த்தம்? யுத்தமா? யுத்தம் வேற இருக்கு. யுத்தம் சண்டை, சண்டை வேற குழப்பம், புரட்சி, என்னென்ன காரியங்கள்லாம் ஜனங்கள் மத்தியில் நடக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம். என் வாழ்க்கையில பெரிய புயல் அடிக்குது. புயல் அடிக்குது என்ன அர்த்தம் தெரியுது? நமக்கு தெரியும், வாழ்க்கையில பெரிய புயல் அடிக்குது. நான் வந்து இந்த மோதல் நமக்கு முடியல அப்படின்னு சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய குழப்பமும் சண்டையும் சச்சரவும் புயல் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்றோம். அப்போ இங்க பத்திரிக்கை ரசம் எப்படி விளங்குது பாருங்க. காற்று அடிச்சுச்சான். காற்று நடந்தது இந்த குழப்பமும் சண்டையும் யுத்தமும் போராட்டமும் எங்க அடிச்சிச்சு? சமுத்திரத்தை அடிச்சான். சமுத்திரம்னா என்னது? ஜனங்கள் மத்தியில அடிச்சுட்டான் பாருங்க. எப்படி வருது? அங்க இருந்து என்ன வந்துச்சான்? நாலு மிருகம் வந்துச்சு. மிருகம்னா மிருகம் இல்லை, அது வேற அர்த்தம். என்ன அர்த்தம்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நாலு மிருகம்னா நாலு ராஜ்யம் தெரியும். நம்ம வர விட்டு சொன்னோம்னா அவங்க என்ன கேட்டுருவாங்க? நான் பைபிள்ல எங்க இருக்குன்னு சொன்னா தவிர தெரியுவாங்க. எங்க இருக்கு? ஏழுல இருக்கு. ஆமா, கரெக்ட். தானியல் ஏழுல இருக்கு. எத்தனை வசனத்துல இருக்கு? பதினேழுல இருக்கு. என்ன பதினேழுல என்ன சொல்லியிருக்கு? அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து தோன்றுகிற நாலு ராஜாக்களும் என்ன மாதிரி விளங்குது? இப்படி எல்லாம் படிக்கணும். சும்மா நம்ம நினைச்சது சொல்லிக்கிட்டு நினைச்சது வச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு நம்ம அலமோத வேண்டிய அவசரமே கிடையாது. நம்ம வந்து என்ன மாதிரி போறோம், எப்படி படிக்கிறோம், இதுதான் கரெக்டு, வேற சந்தேகமே நமக்கு கிடையாது. நம்ம பலவிதமான காற்றுகளினால் போதனைகளினால் அலசடி பட வேண்டிய அவசரம் ஒன்றும் கிடையாது. நம்ம இதுதான் போதனை, இதுதான் சத்தியம், இதுதான் நேர்மையான வழி அப்படின்னு தெரிஞ்சு அடைக்கிற அளவுக்கு ரெண்டு ரெண்டு நாலு நான் இன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொன்னேன் என்னைக்கு சொல்லுவேன் அந்த மாதிரிக்கு ஆண்டவர் கோச்சு கொடுத்துருப்போம். அதனால பைபிள் படிக்கும்போது நம்ம வந்து சரி ஒரு வேலை இப்படி தான் இருக்கும் போல அப்படித்தான் அப்படி இருந்தாலும் இப்படித்தான் அப்படித்தான் வேற எங்கேயோ வச்சுக்கிற வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்றது கரெக்டா இந்த வழிதான் இருக்கும், அது இல்லைன்னா தப்பான வழி. கேட்டுக்கு போற வழின்னு ஒன்று இருக்கு, ஜீவனுக்கு போற ஒரு வழின்னு இருக்கு. அந்த வழியில் இப்படி போனா இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படினு சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளவுதான், நம்ம கரெக்டாக பிடிச்சி அதை செஞ்சு போக வேண்டியதான். தவிர அதில் வேற விளக்கத்தை நம்ம கொண்டு வந்து விட வேண்டிய அவசரம் இல்லை. சரி, புயல் காற்று போராட்டம் யுத்தம் ஜனங்கள் மத்தியில் இருந்துச்சு, அதில் இருந்து நாலு மிருகங்கள் தோன்றியிருந்ததுனா மிருகம்னு சொன்னால் மரியாதை குறைவான வார்த்தை கிடையாது. ஆண்டவர் வந்து தெற்கு தரிசனத்தில் விளக்கி சொல்லணும்னு ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது மிருகம்னு சொல்லியிருக்காரு இல்லையே. அதில் வந்து இந்த ஒரு ராஜ்யம் பற்றி இருக்கு, ஒரு ராஜாவை பற்றி சொல்லும்போது உங்கள் என்ன நீங்கள் கிறிஸ்தவங்க எங்களை மிருகம்னு சொல்லிட்டீங்க சீச்சி அப்படின்னு. மிருகன்றது மிருகம் கிடையாதுங்க. மிருகன்றது யார்? ராஜ்யங்கள், ராஜாக்கள். அதுலேயே ஏழாவது காலத்தில் 23 வார்த்தைங்களா இந்த கொஞ்சம் கூட தெரிஞ்சிடும்.
23 வாசிங்க. சரி, அப்போ நாலு ராஜாக்கள், நாலு மிருகங்கள், நாலு ராஜாக்கள். நாலாவது மிருகம் எதை குறிக்கும்? ரோம். நாலாவது ராஜ்யத்தை குறிக்கும், நாலாவது ராஜ்யத்தை குறிக்கும். கொஞ்சம் முன்பதிராக வெள்ள மலை வரும்போது நான் பார்த்துக்குவோம் என்ன. ஆமாம், நாலாவது ராஜ்யம், நான்காவது மிருகம் நாலாவது ராஜ்யத்தை குறிக்கும். சரி, இப்போ ஒன்றாம் மிருகம் ஒன்றாம் ராஜ்யம், ரெண்டாம் மிருகம் ரெண்டாம் ராஜ்யம், மூணாம் மிருகம் மூணாம் ராஜ்யம், நாலாம் மிருகம், இது யார் சொப்பனம்? தானியல் சொப்பனம். அங்கே ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சொப்பனம், அது யார் சொப்பனம்? என்ன சொப்பனம்? ஒரு சிலை. ஆ, தெரியும்ல சிலை. இந்த சிலையில் என்னெல்லாம் இருந்துச்சா? தலை இருந்துச்சு, தலை இருந்துச்சு, பிறகு மார்பு போயம் இருந்துச்சு, பயிரத்தோடைய இருந்துச்சு, கால் பாதம் இருந்துச்சு. சரி, இந்த தானியல் வந்து நேர்காலத்தை வச்சாருக்கு என்ன முதல்ல முதல்ல மறந்துட்டார், சொப்பனத்தை மறந்துட்டார். சொப்பனத்தை தானியல் சொன்ன பிறகு ஆமாம் இதான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொப்பனத்தை மறந்துட்டோன்னா, ராத்திரி முழுந்து மறந்துட்டோம்னா, பகலில் அதை இதையும் செஞ்சுட்டு போது திடீர்னு ஞாபகம், ஆமாம் இதான் கண்டேன் அப்படின்னு வந்துடும். அது பிறகு கூட கொஞ்சம் குழப்பம், சொப்பனம் கண்டதுனால இந்த குழப்பத்தோட அது என்னன்னு தெரியாமல் அது குழப்பமா இருக்கும். அப்போ தானியல் வந்து ராஜா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தானியல் வர்றார். தானியல் வந்து விளக்கம் சொல்கிறார். என்ன விளக்கம் சொல்கிறாரு? தலை யார் குறிக்கும்? பொம்மை பொன்னான தலை. ஆ, அதை சொல்லணும். அதுக்காக தான் அவர் கட்டி காத்த ராஜ்யம், ராஜ்யம்னு சொல்லிட்டா சரி வர்றதில்ல. பாருங்க எப்படி ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன பகுதியை வாசிக்கும் போது வாசிக்கணுமா, ரெண்டாவது வாசிக்கணுமா, ரெண்டாம் மூணாவது வாசிக்கணுமா, அதுக்கு பிறகு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம அங்கேயும் இங்கேயும் வளம்போதாம என்ன சொல்லியிருக்கு, ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைக்கிறா, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்கிறான்னு பார்க்கணுமா. பார்த்தா யாரும் சொல்லி கொடுத்துருவாங்க, பொண்ணான அந்த தலை தெரிஞ்சிட்டேன். ராஜா நேபுகாத்நேச்சார் எதை குறிக்கும்? தலையை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு உங்களுக்கு கீழ்த்தரமான வேற ஒரு ராஜ்யம் தோன்றும். அந்த பாபிலோன் ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன ராஜ்யம் ரெண்டாவது வந்துச்சோ அது எதை குறிக்கும்? மார்பும் பயங்களை குறிக்கும். மேதிய பெர்ஷிய அப்படின்னு சொல்ற மாதிரியே ரெண்டு கை பாருங்க அட்டை சொல்லி வச்சார். நேபுகாத்நேச்சார் காலத்தில் சொப்பனம் கண்டதுக்கு அதுக்கு பிறகு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியாகி தானியல் மூலமாக சொல்லும்போது நேபுகாத்நேச்சார் காலத்துக்கு பிறகு வர்ற ராஜ்யம் வந்து ரெண்டாக இருக்கும், ரெண்டு கை எப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டாக இருக்கும், மேதிய பெர்ஷிய ராஜ்யம்னு வரும். பைபிள் படித்து பார்த்தா இப்போ படித்தாலும் படித்தாலும் வேறு புஸ்தகத்தை போய் படிச்சுட்டு இருக்கும் போல பைபிளில் என்ன மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காரு ஆண்டவர். முன்னால் சொன்னது அப்படி கரெக்டாக தான் வருது. ஒன்று ஒன்றும் அதை வச்சோன்னா என்ன ஆகும்? தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், தீர்க்க தரிசன நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கரெக்டாக இது தெரிஞ்சு வச்சு, இப்படித்தாலும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு படிக்கணும். சரி, மூன்றாவது ராஜ்யம், அதுக்கு பிறகு மூன்றாவது ராஜ்யம், அதுக்கு பிறகு நாலாவது ராஜ்யம். நாலாவது ராஜ்யத்துக்கு பிறகு சொல்கிறார் தானியல் சொல்கிறார், அந்த காலில் 10 விரல்களும், 10 விரல்கள் இருக்கிறது கண்டைய பாதங்களையும் அந்த விரல் இருக்கிற கண்டையே, அது மாதிரி அதுக்கு பிறகு ராஜ்யங்கள் என்ன செய்யணும் பிரிவு பிரிவாக பிரிக்கும். காலில் இருந்து விரல் எப்படி பிரிஞ்சிருக்கோ அது மாதிரி ராஜ்யங்கள் விஷயம் துண்டுபடும், சிதறும், சின்னாபின்னமாகும் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரி அன்னைக்கு சொன்னார் பாபிலோன் ராஜா என்னைக்கு சொப்பனம் கண்டாரு, தானியர் எப்போ போய் இந்த விளக்கம் சொல்கிறார், அது சொன்னபடியே இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னால் தானியர் சொல்கிறார். ரெண்டாவது காலத்தில் அன்னைக்கு 28 வாசிங்க, தானியல் 2:28 எப்ப நடக்க போறது? கடைசி நாட்களில் சம்பவிக்க போறது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தெரிவித்திருக்கிறது. அது பிறகு வாசிங்க, சொல்லிட்டார் 28 தான் அது. அப்போ 47 48 வாங்க,
கடவுளுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தான் ஆண்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவரும், ராஜாக்களுக்கு எல்லாம் மேலான ராஜாவும். அதுக்கப்புறம் மூணாவது அவருடைய குணம் என்ன, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் தான். மறைப்பொருளை வெளிப்படுத்துறது நாளைக்கு நடக்கிறத, அதுவும் நாளைக்கு இல்லை, கடைசி சபைக்கு வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே சொல்கிறது ஆற்றல் யார் ஒருத்தர் தான் உண்டு, கடவுள் ஒருத்தர் தான் உண்டு. அதனால் பைபிள் ஏன் ரெண்டு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்னென்னா, இந்த பைபிள் தான் நம்ம வச்சு படிக்க வேண்டிய புஸ்தகம், வேறு புஸ்தகமே கிடையாதுன்றத இந்த தானியல் ரெண்டாவது இடத்துல தான் படித்தோம். இந்த பைபிள் சொல்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படி தான் கண்டுபிடிச்சேன். உண்மையான கடவுள் யாருன்றதையும் அவர் சொன்னதை நான் கரெக்டுன்னு எடுக்கிறது எப்படின்னு சொன்னால், அந்த பைபிள் அந்த பைபிளும் கடவுள். அப்படி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக சரி. அப்போ நாலு ராஜ் தலை, அடுத்தது அடுத்தது மூணு நாலு, அதுக்குள்ள எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டே போகணும்னு சொல்லிட்டார். இங்கே தானியலுக்கு ஒரு சப்பரம் வரும்போது அவர் என்ன பார்க்குறாரு, எத்தனை பேர் வந்துச்சு, எத்தனை பேர் வந்துச்சு, அங்கே நாலு இங்கே நாலு, அங்கே நாலு இங்கே நாலு, பரவாயில்லையா. அங்கே யாருக்கு நியமிச்சிருக்கு, இங்கே யாருக்கு தானியல், அங்கே என்னத்தை பற்றி சொன்னார், நாலு ராஜ்யங்களை பற்றி சொன்னார், இங்கே நாலு முருகனை என்ன குறிக்கும், ஏன் சொல்லுங்க. அங்கேயும் தான் நாலு நாலு வித்தியாசம், இங்கே நாலு இங்கே நாலு வித்தியாசம், அங்கேயும் நாலு ராஜ்யம் இங்கே நாலு ராஜ்யம், ஏன் நேரமும் அவருக்கு சொப்பனம் காட்டுற நேரம் யாரு கலந்தா, நேபாத்தியம் கலந்தா, அவங்க ரெண்டு பேரும் சொப்பனம் கடந்தது இதுதான், நாலு ராஜ்யங்களை பற்றிய காரியம் தான். ஏன் ரெண்டாவது சொல்றாரு, அதான் கேட்குறேன், ஏன் ரெண்டாவது சாட்சியாக ஒரு காசு சொன்னா போதாதா, ரெண்டு சாட்சி வேணும்னு சொல்றாரு, எதுக்கு ஆமா ரெண்டு மூணு சாட்சின்னு சொல்றாரு, சரி எதுக்கு, ஜோடி இல்லாம இருக்காரு, ஆமாம் அது இருக்குது, ஏன் ரெண்டாவது சொல்கிறாருன்னு கேட்குறேன். அது ஒன்றுக்கு அர்த்தத்துக்கு இன்னொருக்கு ஜோடி இருக்கும், அது வேறு காரியம், ஏன் ஆடு ஒருத்தர் ஒரு காரியத்தை ரெண்டாவது சொல்கிறார், உறுதிப்படுத்துறாரு, சரி ஐயா சொன்னது கேட்டுங்க, ஏன் ரெண்டாவது சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒன்றாவது சொன்னேன் விட்டாதீங்க, நம்ம ரெண்டாவது சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா எதுக்கு, எதுக்கு கன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்துறது, இன்னொன்று எதுக்காக சொல்லுவார், ஞாபகப்படுத்துறதுக்கு, ரெண்டாவது மூணாவது எதுக்கு ரெண்டாவது சொல்கிறோம், செய்ய போகிறேன்றது தான், செய்ய போகிறேன்னு தான் சொல்கிறோம், ஒன்றாவது சொல்கிறாரு ரெண்டாவது சொல்கிறாரு நிறைவேற்ற போகிறதுக்கு கன்ஃபர்மேஷனும், பிறகு என்ன சொன்னீங்க அடுத்தது, நான் உறுதிப்படுத்துறதும் இன்னொன்று என்ன சொன்னோம், நிறைவேற போகுதுன்றதும் சொன்னோம், மூணாவது ஏதாவது இருக்கா, ஆயத்தப்படணும் அப்படின்றதுக்கு, ஏன் ஆயத்தப்படணும், என்ன நடக்குது முக்கியமானது நடக்குது, நல்லா முக்கியமான நடக்குது, ஒரு தடவை சொன்னேன்னு விட்டுறாத, ரெண்டாவது சார் சொல்கிறேன், ஆமாம் ஒரு நல்ல ஆசிரியர் ஆசிரியைக்கு அழகு என்னது, நல்ல ஆசிரியை நல்ல ஆசிரியைக்கு அழகு என்னன்னா, அவங்க வந்து மறுபடி பண்ணி சொல்லி கொடுப்பான், எதுக்கு மறுபடி சொல்லி கொடுக்குறாங்க, மண்டையில் ஏறும் ஒன்று, சரி மண்டையில் எதுக்கு ஏறணும், மறக்கக்கூடாது, ஏன் மறக்கக்கூடாது, முக்கியமானது, ஆமாம் முக்கியமானது, அதனால மறக்கக்கூடாது, ஏன் மறக்கக்கூடாது, பாஸ் பண்ணணுமே, அதான் பரீட்சைக்கு வரும், பாஸ் பண்ணணும், அப்போ
இங்க ரெண்டாம் அதிகாரத்துல சொன்ன காரியத்தை ஏழாம் அதிகாரத்துல ஏன் சொல்லியிருக்காரு, மறுபடியும் இப்ப எட்டாம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா எட்டாம் அதிகாரத்துலயும் அதான் மறுபடியும் திரும்பி வரும். ஏன் சொல்லியிருக்காரு, ஒரு தடவை சொன்னது ரெண்டாவது ஏன் சொல்லி சொல்ல வீணா போட்டுட்டு நம்ம முதல் தான் சொல்லிட்டாரோ விட்டுருக்க வேண்டியதானே, அதனாலதான் பைபிள் இவ்வளவு பெருசா இருக்குங்க பாஸ்டர். நாங்க இதெல்லாம் மறைச்சு மறைச்சு எழுதிட்டு தான் ஒரு தடவை சொன்னதால போதும் விட்டுருந்தாலும் இவ்வளவு பொருள் இருக்குனால பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருக்கலாம் பைபிள இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னாரு ஒருத்தர். ஆண்டவர் சும்மா ஒண்ணு அந்த ரெண்டாவது தடவை மூணாவது சொன்னல, எதுக்கு சொன்னாரு, அது வந்து அவ்வளவு முக்கியன்றதுக்காக சொன்னாரு அப்படின்னு படிச்சுட்டேன். சரியா, ரைட்டு. ஆட்டோ இப்போ வந்து இன்னொரு காரியம், ஏன் காற்று தண்ணி சமுத்திரம் மிருகம் அப்படின்னு சொன்னார். நேரவே சொல்ல வேண்டியதானே, ஜனங்கள் மத்தியில் பெரிய குழப்பமும் சண்டையும் இருக்கும், அதுல இருந்து நாலு ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு லேசா உடனே இதை போயிட்டு இருபத்தி திருசம் சொல்றா என்னத்துக்கு சொன்னா எப்படியோ சொல்றது. நாலு காத்து அடிச்சிச்சு, எங்க அடிச்சிச்சு, சமுத்திரத்தை அடிச்சிச்சு, அங்கிருந்து நாலு மிருகம் வந்துச்சு, அந்த மிருகம்னா இது அது இது எனத்துக்கு இந்த பிரச்சனை நேரம் சொல்லி போயிருக்கோம். ஏன் நேரம் சொல்லலாண்டவர், எதுக்காக எதுக்காக சொல்ற, எதுக்காக நேரம் சொல்லல, தேடி பார்க்கணும். நீங்க கொஞ்சம் உங்க முது உடச்சு கொஞ்சம் தேடி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அருமை தெரியுன்றதுக்காக செஞ்சாரா, அதுக்காக செஞ்சாரா? ஆமா, கரெக்டா, கரெக்டா, கரெக்டா. நீங்க கத்துடைய வசனத்தை தேடி பாருங்க, புதையில தேடுற மாதிரி தேடணும், அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அதை கரெக்டா, ஆனா அது நேரம் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. ஏன் சொல்லல, நேரம் ஏன் சொல்லல, மூடி மறைச்சு சொல்லிருந்தா கொஞ்சம் நாளைக்கு இருக்குமா அப்படியே சொல்லுங்க. ஆமா, ஓ ஜனவரி மாசம் 31ஆம் தேதி டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி 2016 நான் வரப்போறேன்னு சொன்னா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர். அப்ப நல்லதான் இருக்கும். ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் உங்களுக்காக எனக்காக சொல்லலை அப்படின்னு. என்ன பாஸ்து எனக்காக உங்களுக்காக சொல்லலைன்றீங்க, என்ன அது இருந்தாரு? அப்ப நான் சொன்னேன் சொல்லியிருந்தாருன்னா நான் எனது பாசம் செஞ்சிருப்பேன். ஒரு வாலிபனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செஞ்சுருப்பேன், சரி 30வது நாள் வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம ரவுண்ட் அடிச்சாங்க ஜெயவண்டிக்காரங்களாம் பார்த்துக்கிறது போய் திங்கிட்டு வந்து நல்லா குடிச்சு கிடிச்சு குடிச்சிருவான். 30வது அதுவரே சாமி உதவிடே எனக்கு ஏற்றுக்கொள்ள சாமின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருந்தா இப்படி தான் அதனால சொல்லாமல் இருக்காரு. நீ இன்னைக்கு வரப்போதுன்னு ரெடியாரு, என்னைக்கு வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரெடியாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரைட், இப்போ அது ஏன் நேரம் சொல்லலன்னு கேட்டோம், அது சொல்லுங்க. கொஞ்சம் விசுவாசம் அப்படிதான் வருமா இல்லைன்னு வராதா? ஆமாம், நம்ம நேரம் பேசிக்கிறோம், நான் சொல்றேன் இப்படி சொல்லுறேன் இருக்கக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் கூட கூட நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்டு கேட்டு சொல்றதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், வேற வித்தியாசமே வராது. ஏன் சொல்லலை அப்படின்றதுக்கு இன்னும் யாராவது சொன்னீங்கன்னா சொல்லி முடிச்சிருங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். காரியம் நிறைவேறுதல் வந்து ஒரு சிலர் தாக்கும், ஒரு காரியங்கள் சொல்லிட்டு வர காரியங்கள் ஒரு சிலர் தாக்க போதும். அந்த தாக்குற காரியத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருந்தா இன்னைக்கு பைபிள்ல அந்த பகுதிகள்லாம் இருந்திருக்காது. மறைச்சு மூடி கிடி நம்ம கையில கொடுக்கறதுக்காக கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. அதனால இதே எப்படி சொல்லியிருக்காரு, இதே எப்படி சொல்லிருக்காரு, நேரம் சொல்லிருக்கலாம் வைக்கலாமே சொல்லி சிலர் கேட்பாங்க. தமிழ்நாடு நல்லா கேட்பாங்க கேள்வி, அதுக்கு உத்தரவு சொல்றது என்ன நம்ம யோசித்து பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டா அப்போ சரிதான், ஆமாம் இது என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காருன்னா அதை பற்றி முன்கூட்டி எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பக்கத்தை கிழிச்சிடுறேன் கேமாட்டேன் ஆ கொடுத்தானே, அதனால சொல்லலை.
நேரம் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ வந்து நேரம் சொல்கிறத பற்றி வரும்போது எதுக்கு மிருகம் அது இதுன்னு ராஜ்யம்னு சொல்லி போயிருக்க வேண்டியதானே, ஏன் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு மிருகம் வரும் அந்த மாதிரி ஒரு அடையாளம் தோன்றும் அப்படின்னு சொன்னார், எதுக்கு எதுக்கு சொல்லியிருக்காரு? சொல்லாம இந்த படத்தை காட்டி அதை காட்டி இதை காட்டி சொல்லியிருக்காரு. எனக்கு ஆமாம், அது அதுக்கு விளக்கம் சொல்ல போகும்போது நீங்கள் சொல்கிறது சரி, விளக்கம் சொல்ல போகும்போது அந்த மிருகத்தில் உள்ள தன்மைகள் இங்கே வரும் அது எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த விளக்கத்தோடு சேர்ந்து போகிற காரியம். சரி, அது ஏன் மிருகம்னு சொல்லாமல் நேராக சொல்லிட்டு போயிருந்தாலும் இந்த மாதிரி பலமுடைய ராஜா வருவார்னு சொல்லியிருக்கலாம் இல்லை? ஏன் அந்த மிருகத்தனமான வேலையை செய்யறதுனால மிருகத்தனமா, அதுக்காக தான் மிருகமா? சரி, அந்த மிருகத்தை விட்டுருங்க. இப்போ இந்த தலையை காட்டினாரு, தலையை காட்டினாரு, வெங்கலத்தை காட்டினாரு, வெள்ளியை காட்டினாரு, சிரிப்பு காட்டினாரு, அது இருக்கு. அதான் சொல்கிறேன், இந்த வித்தியாச வித்தியாசமாக இந்த நேரம் அந்த நேரம் அந்த கலர் இந்த கலர் இந்த மிருகம் அந்த மிருகம் அப்படின்னு காட்டியிருக்கேன். பைபிளில் எதுக்கு எதுக்கு அப்படின்னா, ஒரு இப்போ நான் வந்து இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க தெரிஞ்சுட்டு. இப்போ நான் வந்து இங்கே திரும்பிட்டு ஒரு நேபாரத்தை சிலையை காட்டினேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சிங்கத்தை காட்டினேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அங்கங்கே திரும்பணும் கூட சிங்கத்தை பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? அங்கங்கே திரும்பிட்டு இருந்தவங்க நினச்சிங்க சிங்கத்தை பார்த்தோன்னே ஏ எடுத்து காட்டுறாரு. பேசுறதுல ஒன்று, படத்தை காட்டிக்கிட்டு பேசுறதுல இன்னொன்று எஃபெக்ட் எடுக்குமா? ஐயா சொல்கிறது பார்த்தீங்களா, சும்மா சொன்னால் நல்லது தான், சொல்லியிருக்கலாம் தான், அது ஏன் படத்தை காட்டி சொல்கிறாருன்னா எஃபெக்ட் அதிகமாக இருக்கணுமா? அதுக்காக தான் அந்த மிருகம் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா என்னடா என்னடா அப்படின்னோடனே எஃபெக்ட் அதிகமாக பார்ப்போம், தெரிஞ்சுக்கிட்ட போது எஃபெக்டாக இருக்கும். அப்போது இந்த காரியங்கள் அவர் சொல்கிற காரியங்கள் தானியல் நான் சொல்லியிருக்கேன், ஏன் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிறத அவ்வளோ முக்கியமானதுனால வெளியே சொல்லியிருந்தால் சாத்தானே எடுத்துகிட்டு போயிருந்திருப்பான், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த எஃபெக்ட் போகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறாராம் எவ்வளோ இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசனத்தை பற்றி சொல்லும் போது நல்லாயிருக்கும் பார்த்தீங்க. சரி, ரைட், இப்போ அங்கே நாலு இருக்கும், நாலு ராஜாக்கள், இங்கே நாலு நாலு தலை, அது இது நாலு நாலு ராஜாக்கள் அங்கே. அப்போனா நாலுனா என்ன? பாபிலோன், மேதி பர்ஷியா, இங்கே என்னது ரோம், இது பாபிலோன், மேதி பர்ஷியா, கிரேக்கு, ரோம். சரி, ஆண்டவர் ஏன் ரெண்டாவது சொல்றதுக்கு இன்னொன்று ஒரு தடவை சொல்லிட்டு போயிருந்தா போதும் இல்லை, ரெண்டாவது ஏன் சொல்றாருமா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றும் ரெண்டாவது சொல்றது வெட்டித்தண்டத்துக்காக அல்லது நேரம் போக்குக்காக அல்லது பக்கத்தில் நிரப்பணுன்றதுக்காக அவர் ரெண்டாவது மூணாவது சொல்கிறார். என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தா அவர் வந்து அன்னைக்கு சொன்னதை ரெண்டாவது சொல்லும்போது கொஞ்சம் கூட்டி சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை சேர்த்து சொல்லியிருக்காரு. அது மூணாவது சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா எட்டாவது காலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து என்ன கொஞ்சம் தெரியணுமோ அதை கூட்டி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை சொன்னதை சொல்கிறதுல எஃபெக்ட் இருக்குது, அந்த எஃபெக்டோடு சேர்த்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம் இருக்குது அதையும் சேர்த்து சொல்லிடுது. பாருங்கள் ஆண்டவர் எப்படி படிப்படியாக போகிற, முதலே கொண்டு திணிச்சுட்டா அவங்களுக்கு செமிக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறது கொடுத்து கொடுத்து அதை கொண்டாடுவோம். மொதல் மொதல் கொண்டு போய் கிண்டர் கார்டனில் சேர்ப்போம், அதுக்கு பிறகு எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கட்டும், பிறகு ஹைஸ்கூல் போயிட்டோம், பிறகு வந்து காலேஜ் போய் யூனிவர்சிட்டி போய் பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு போட்டோம், அப்படின்னு எப்படி படிக்க வைக்கிறோமோ அதை மாதிரி ஆண்டவர் வந்து நானே ரெண்டாவது காலத்தில் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து விட்டு பிறகு ஏழாவது காலத்தில் இப்போ காலேஜ் படிக்கிறதுக்கு படந்து விட்டு அப்படியே போகிறார். அந்த திருடி தர்சனத்தை படிச்சுட்டு போகும்போது அது நமக்கு நல்லா இருந்துச்சும் தெரியும். அப்போ என்ன அப்படி கூட சொல்லிட்டாரு, தானியல் ரெண்டாவது காலத்தில் சொல்லாதது இங்கே என்ன சொல்லிட்டார்? முதலாவது மிருகம் அப்படி இருந்துச்சு, அது யாரை குறிக்கும்? பாபிலோன் குறிக்கும். இங்கே என்ன கூடுதல் சொல்லிட்டாரு?
என்ன சொல்லிட்டாரு? இப்படி கூடுதல்னா என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு? அவன் என்ன சொல்லிட்டாரு? கழுவிங்க போல என்னச்சு ரெண்டு அங்க வந்து தலை பசுப்பனா இருந்துச்சு அவ்வளவுதான் அதுங்க அந்த ராஜ்யம். இங்க வந்து கொஞ்சம் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு கூட? இந்த மிருகத்துக்கு இந்த ராஜ்யத்துக்கு என்ன இருக்குமா? கழுகு கோப்பான அப்படின்னா என்ன அர்த்தம்? செட்டனா என்ன அர்த்தம்? பறக்கிறது, விரைவாக பறக்கிறது. அப்போ இதுக்கு பாபிலோன் ராஜ்யத்தில் ஒரு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு சிறப்பு இருந்துச்சா. என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ராஜாக்கார ஞாபகம் தெரிஞ்சாரு, சாமானியமான ராஜா கிடையாது. அவர் செட்டை அடித்து பறந்து போய் நாளுக்கு பேர நாள் பிடிச்சிட்டு வந்தார். பாருங்க, தாரிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எஃபெக்ட் இருக்கணும், கூட கொஞ்சம் விவரம் தெரியணும். ஒரு தடவை பார்த்தது, ரெண்டாவது பார்க்கும் போது கொஞ்சம் ரெண்டாவது கூட தெரியணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அதுக்கு என்ன இருந்துச்சான்? செட்டை இருந்துச்சான். சரி, செட்டைன்னா பறக்கிறது, பறக்கிறதுனா வேகம். இந்த ராஜாவுக்கு வேகம் இருந்துச்சான். அது பாருங்க, நீங்கள் அம்மா சொன்ன கருத்துக்கு போகிறோம். இந்த மிருகத்தை பற்றி சொல்லும்போது அந்த தன்மைகளை சொல்கிறோம்னு சொன்னோமே, அது மாதிரி இந்த மிருகத்துக்கு சாதாரணமாக என்ன இருக்காது? செட்டை இருக்காது. செட்டை இருந்துச்சுன்னா எதுக்கு செட்டை இருக்குன்றாரு? இந்த ராஜ்யத்துக்கு என்ன இருந்துச்சு? வேகம் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, ரெண்டாவது மிருகத்தை பாருங்க. ரெண்டாவது மிருகத்துனா எந்த ராஜ்யம் அது? கரடி. ஆமாம், அங்கே முதல்ல இருந்தது மாறு போயில் ரெண்டு கை இருந்துச்சுட்டேன். இங்கே வந்து ரெண்டாவது ராஜ்யத்தை காட்டுறதுக்கு என்னது? கரடி. இது ரெண்டு காட்டுறதுக்கு என்ன செஞ்சீங்க? இந்த மிருகம் எப்படி நின்றுட்டு இருந்துச்சு? எப்படி நின்றுச்சு? இப்படி நின்றுச்சா? இப்படி நின்றுச்சா பாருங்க. அங்கே ரெண்டு கை, அந்த ரெண்டுன்றதை காட்டுறதுக்கு இந்த ராஜ்யம் எப்படி நின்றுச்சா? இப்படி நின்றுச்சா. ஒரு பக்கம் ஒன்று, இன்னொரு பக்கம் இன்னொன்று அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இந்த மேதியர்கள் அப்படின்றவங்க தான் முதல்ல வந்தாங்க, ரெண்டாவது வந்தவங்க தான் பெர்சியர்கள். இவங்க கொஞ்சம் சின்னவங்க ஆகிட்டாங்களா, இவங்க பெரியவங்க ஆகிட்டாங்களா? ஆ, பெருத்திரா பெரிய ராஜா ஆகிட்டாங்களா? அதனால அது பிறகு எப்படி நின்றுச்சா பாருங்க. எவ்வளோ துல்லியமா முன்கூட்டியே நடக்கிறதுக்கு முன்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத காட்டுறதுக்கு, ஏதோ சொன்னார் வச்சாரு பார்த்தோம், அதுக்கு இப்படி அர்த்த பார்த்தோம்னு இல்லாமல் கூடுதலாக 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 உறுதிப்படுத்துறதுக்கு, அதுலேயே ஒரு பட்டம் வாங்குறதுக்கு, எம்ஏ பட்டம் வாங்குறதுக்கு, டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு ஆளும் நம்மளை தயாரிச்சு கொண்டு போகிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. சரி, மூணாவது மிருகத்துக்கு வாங்க. மூணாவது மிருகம், இந்த மூணாவது ராஜ்யம் என்னது? கிரேக்க ராஜ்யம். அங்கே அதுக்கு என்ன அடையாளம்? வைரத் தொடையும் வெண்கலமாக இருந்துச்சு மூணாவது ராஜ்யம். இங்கே வந்து என்ன மிருகம்? சிறுத்தை. சிறுத்தைனா என்ன அர்த்தம்? அந்த மிருகத்துக்கு என்ன குணம்? அம்மா சொன்னீங்களே, சொல்லுங்க என்ன குணம்? பாஞ்சி அடிக்கும். ஐயா சொல்றாரு கரெக்டா, நான் இருக்கு இங்கே தான் கேட்டிருக்கேன். பாஞ்சி அடிக்கும், சும்மா ஒன்றும் அடிக்கும், எப்படி அடிக்கும்? பாஞ்சி அடிக்கும். அது சிறுத்தை குணமே பாஞ்சி அடிக்கும். அதுக்கு என்ன இருந்துச்சு? அதுக்கு என்ன இருந்துச்சு? செட்டைகள் நாலு இருந்துச்சா? ரெண்டு ரெண்டு இல்லை, எது இருந்துச்சு? பாஞ்சி அடிக்கிறதோட சேர்த்து இப்போ சொல்லுங்க. பாருங்க, அதே மாதிரி அவ்வளோ ராஜ்யம் இருந்துச்சு, வேதிய பரிசு ராஜிச்சு, அதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் மூணாவது ஒரு ராஜ்யம் இருந்துச்சு உலகத்தில். இங்கே உங்கள் நாட்டில் தான் கிரேக்க ராஜ்யம் இருந்துச்சு. மகா அலெக்சாண்டருக்கு தலைவராக இருந்தார். அவர் பாஞ்சி அடிச்சதை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் பாஞ்சிருக்காரு. எப்படி? வெறும் பாய்ச்சல் இல்லை, செட்டையில் நாலு செட்டை வேகம். இருபத்தொம்பது வயசாகும்னால, இருபத்தொம்பது வயசாகும்னால அவர் எல்லாத்தையும் குடிச்சு கீழே வச்சு அடக்கிட்டு அவர் ஒரு நாள் உட்காந்து அழுதாரு. நேற்றுக்கு அழுதாரானா, ஐயோ இன்னொன்று பிடிக்கிறதுக்கு ஒரு நாடு இல்லையேன்னு கேள். என்ன மனுஷன் பாருங்க, என்ன மனுஷன் பாருங்க. அப்போ நான் வந்து அங்கே 2000 பேர் வச்சு தமிழ்நாட்டில் மீட்டிங் நடத்தி தானியல் புத்தகத்தை சொல்லிக்கிட்டு போக சொல்லுவேன். அங்கே ஒரு 10 நூறு 200 வாலிபர்கள் வந்திருப்பாங்க. அவர் சொல்லுவேன், உனக்கு எத்தனை வயசு ஆச்சு இப்போ? சொல்லுவார், எனக்கு 28 ஆச்சு. 28ஆ? 29 ஆக முன்னால் எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சேன்னு பேர் வாங்குவியா நீங்கள்? அலெக்சாண்டர் மாதிரி. எனக்கு படித்து கொடுத்த ஒரு வாத்தியார் சொன்னார்,
நாற்பது வயசு உனக்கு ஆகும்னால இந்த உலகத்தில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சியோ அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு நீ ஆகணும். சும்மா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வளர்ந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. நாற்பது வயசு ஆகும்னால என் குடும்பத்துக்கோ என் வாழ்க்கைக்கோ என்னென்ன காரியங்களும் நான் சாதிக்கணும்னு சொன்னோமா, படிக்கணுமா, வேலை செய்யணுமா, சம்பாத்தியம் பண்ணணுமா, வீடு கட்டணுமா, போகணுமா, வரணுமா, கிச்சன் இருக்கணுமா தான் கிறிஸ்தவன், சும்மாவா அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி எல்லாம் படிக்கணும், நல்லா படிக்கணும், பாசம் சொல்லியிருக்காரு, நான் நல்லா படிக்க போகிறேன், நல்லா வைக்க போகிறேன், நாங்கள் நல்லா குடும்பம் நடத்த போகிறேன், அப்படி கட்ட போகிறேன், இப்படி கேட்கணும், அப்படி தான் இருக்கணும். எல்லாத்தையும் பைபிள் படிக்கணும், சும்மா அப்படி படிச்சுட்டு போகிறதுக்கு வச்சுருக்கோம். ஆனால் அவ்வளோ உலகத்தை அடக்கிறவர் தன்னை அடக்க முடியல, தன்னை அடக்க முடியல. ஏன் அவர்கிட்ட என்ன பண்ண இருந்துச்சு? குடி குடினா புரியும், தண்ணி அடிச்சுட்டார், தன்னை அடக்க முடியல. அதனால பண்ணிடுச்சு. நான் சொல்லுவேன், என்னதான் நீங்கள் சாதிச்சாலும் இது பக்கத்தில் மட்டும் போயிடாது. எது பக்கத்தில்? இந்த பிள்ளைக்கு சொல்லி வழக்கம், என்னதான் செஞ்சாலும் பரவாயில்ல தம்பி, அந்த பக்கத்தை போயிடும், கெடுத்தே கிடைச்சிடும், குடி குடியே கிடைக்கும், மது மதிய சொல்லி வச்சாங்க, அதோட கிடைச்சிடும், பக்கத்துலேயே போயிடும். பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எல்லாம் சொல்லணும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற சீர்நிலைகளை பார்க்கும்போது, குடும்பத்தில் இருக்கிற சச்சரவு பிரச்சனைகளை பார்க்கும்போது, இது எங்கே நுழைஞ்சிச்சோம், எங்க நுழைஞ்சிச்சோம். அதனால நம்ம சபையில் இன்னைக்கு வயல்நாட்டு செய்தியை படிச்சு கொடுத்தாங்க, அம்மா பார்த்துட்டே இருந்தேன், இந்த சபைக்கு கொடுத்த சொத்து வயல்நாட்டில் ஒன்றால் பைபிளை சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சபைக்கு கொடுத்த சொத்து என்னன்னா, உடலை சுகமாக எப்படி பாதுகாக்கிறது, இவர் ஒரு உலகத்தை ஸ்தாபித்தார், ராஜ்யத்தை ஸ்தாபித்தார், அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார், இவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார், அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். இன்னைக்கு அவர் மண்டையை போட்டு அவர் போயிட்டார். ஆனால் இவர் ராஜ்யம் இன்றைக்கு என்றைக்கான செய்ய போகுது, இருக்க போகிறார். ஏன் அப்படின்னா, இது தன்னுடைய கைப்படத்தினாலேயும் சண்டையினாலையும் யுத்தத்தினாலேயும் தளவாடங்கினாலேயும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு பிரயாசப்பட்டார், நடக்கிறார். அவர் வந்து சிலுவையில் தங்கி மறித்து அன்பினால் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு வச்சாரு. அது என்றைக்கு நிலத்திற்கு ராஜ்யமாக இருந்துச்சு. சரி, நாலாவது மிருகம், நாலாவது மிருகம் எதை குறிக்கும்? ரொம்ப குறிக்கும். அங்கே என்னது? ரெண்டாவது காலத்தில் கால் இரும்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இரும்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதே மாதிரி நாலாவது ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். நாலாவது ராஜ்யம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காட்டுக்கு அங்கே என்ன மிருகம் வந்துச்சு? என்ன மிருகம் வந்துச்சு? நாலாவது. தானியல் பார்த்தாரு, அவர் ஜூக்கெல்லாம் போய் மிருக காட்சி சாலைக்கெல்லாம் போயிருக்காரு, ஜூவெல்லாம் பார்த்துருக்காரு, என்னெல்லாம் பார்த்துருக்காரு. அவர் உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மிருகத்தை பார்த்தது இல்லைன்னு சொன்ன உடனே, அவர் என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு என்ன பேர் வச்சாரு? கெடியும், கெடியும் பயங்கரமான மிருகம் அப்படின்னு பேர் வச்சார். நல்ல வேலை அந்த நாலாவது ராஜ்யத்துக்கு பொருத்தமான பேர்.